சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. உலகெல்லாம் சுற்றித் திரிந்தும் உள்ளத்தில் என்னையே தாங்கியிருக்கும் என் அருமை செல்வங்களே, நான் உங்களின் தாய் பேசுகிறேன். ஓயாது சுற்றிச் சுழலும் பூமி பந்தில் பறந்து விரிந்த இந்த நிலப்பரப்பில் பாரில் உள்ள நாடுகளெல்லாம் தங்கள் நிலத்தை தாய் நாடனவே கூறிக்கொள்ளுகின்றன. என் மக்கள் செல்வங்களான நீங்களோ என்னை பாரத தாயென போற்றி வழிபடும் உருவாய் உள்ளத்தில் தாங்கி உயிர்ப்போடு திகழக் காரணர்கள் ஆகியிருக்கிறீர்கள். அந்த வகையில் என் மக்கள் செல்வங்களை நினைந்து நான் ஒவ்வொரு கணமும் பெருமிதம் கொள்ளுகிறேன். இந்த உயிர்ப்பு எப்படி வந்தது? நம் தாயை வேற்று நிலத்தான் ஒருவன் அடிமை சங்கிலியால் பூட்டி அடித்து அடவைத்து ரணப்படுத்தியதைக் கண்டு வெகுண்டெடுந்து என்னை சுதந்திர பறவையாக்கி சிறகு விரிக்க போராடிய என் பிள்ளைகளால் என்றோ வந்தது? அந்த போராட்டக் களத்தில்தான் என்னை முன்னிறுத்த எத்தனை எத்தனை போற்றுதல்கள், வந்தே மாதரம் என்றும் பாரத அன்னைக்கு வெற்றி என்றும் எத்தனை சொல்மலர்களால் என்னை அர்ச்சித்தீர்கள். நினைத்து பார்க்கிறேன், என் கால் விலங்கை அறுத்து என்னை சுதந்திர நடைபோட வைத்த அந்த நிகழ்வினை நான் எண்ணி பார்க்கிறேன். இதோ 75 ஆண்டுகள். என் நினைவுகளின் மடிப்பில் இருந்து நீங்காத அந்த நிகழ்வின் 75ஆம் வருடம்தான். என் மக்கள் செல்வங்களின் தியாக வாழ்க்கையை ஒவ்வொரு கணமும் நான் நினைத்து பார்க்கவே செய்கிறேன். அது மகத்தான தியாக வாழ்க்கை. எல்லோரும் உள்ளத்தாலும் உணர்வாலும் தம் தாயான என்னை மனதிலே உருவகித்து பார்த்தார்கள். ஆனால் என் மகன் சுப்பிரமணிய சிவாவோ ஒருபடி மேலே சென்றான். அன்னைக்கு கோயில் எழுப்பி அனுதினமும் வணங்குவேன் என்றான். அதற்காக அவன் பட்ட சிரமங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, வாழ்வையே எனக்காக அர்ப்பணித்தான். இன்று நேற்றல்ல, உலகுக்கே வழிகாட்டிய உன்னதமான பண்புகளுடன் என்னை திகழ வைத்தவர்கள் என் மக்கள் செல்வங்கள். அன்று முதல் இன்று வரையிலும் நான் கர்மபூமி என்றழைக்கப்படுகிறேன். தர்மத்தின் தாயகம் என்று போற்றப்படுகிறேன். உலகம் வியக்க உயர்ந்த ஞான செல்வங்கள் என்னிலிருந்து தோன்றி உலகெங்கும் கிளைத்திருக்கின்றன. உயர் ஞான எண்ணங்களின் சங்கமமாய் திகழ்ந்த என் மக்களின் வாழ்க்கை கோட்பாடுகளை மிக பழமையானது, தொன்றுதொட்டு இருந்து வருவது எனும் பொருளில் சனாதனம் என்று பெயரிட்டு அழைத்தது உலகு. தனிமனித வாழ்வின் முன்னேற்றத்தை நாடி ஆன்மா பேரான்மா என்றெல்லாம் குறிப்பிட்டு ஆன்மீகமும் தெய்வீகமும் போதித்த ஞான ஆசிரியர்கள் பலர் என்னில் தோன்றினர். அதனால் எத்தனை எத்தனை மார்க்கங்கள், எத்தனை தெய்வங்கள் கடவுளர் பலராய் உருவகப்படுத்தினும் செல்லும் இடம் ஒன்றே என உறுதியாய் நம்பினார்கள். என் செல்ல மகன் சுப்பிரமணிய சிவா, என்னையே அந்த வழிபடு தெய்வமாய் என் மக்கள் செல்வங்களிடம் முன்னிறுத்தினான். இந்த நிலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் மாதா பிதா குரு தெய்வம் என்ற 4 வேர்களுடன் தடைக்கின்றன. மாதா உடலும் உயிரும் கொடுப்பவர், பிதா உயிர்க்கு உரம் கொடுப்பவர், குரு வாழ்க்கைக்கான அறிவு கொடுப்பவர், தெய்வம் வாழ்வு கடைத்தேரச் செய்பவர் என இந்த படிநிலைகளை போதித்தவர்கள் என் மக்கள். சுப்பிரமணிய சிவா என்னையே முதன்மைப்படுத்தி எல்லாமே பாரத மாதா என்றான். என்னை தெய்வமாய் கருவறையில் அமர்த்தி ஒவ்வொரு கணமும் வழிபட எண்ணினான். அவன் கனவு பெரியது. அவன் சிந்தனை செயலாக்கம் பெற அவன் கடக்க வேண்டிய பாதையும் பெரியதுதான். தர்மபூமி கர்மபூமி என்றெல்லாம் போற்றி வணங்கப்படும் எனக்கு ஒரு குறியீடு போல தர்மபுரி மண்ணில் பாப்பாரப்பட்டி எனும் ஊரில் கோயில் எழுப்ப எவ்வளவோ முயன்றான். ஆயினும் இதோ நான் சுதந்திர சிறகு விரித்த இந்த 75ஆம் ஆண்டில் எனக்கென ஒரு ஆலயம் அமைந்திருக்கிறது. பாரத மாதா ஆலயம் என்ற சிவாவின் கனவு ஓரளவாவது நிறைவேறியிருக்கும் என்றே நம்புகிறேன். இப்போது நான் என் மக்களின் மாணவ செல்வங்களின் தரிசன தலமானேன். என்னை பார்த்து செல்ல பலர் வரிசை கட்டி வருகிறார்கள். அவர்களில் வித்தியாசமாக ஒரு நாள்
சுப்பிரமணிய சிவா அனுபவித்து உணர்ந்ததைப் போல ஒரு மாணவன். என்னை தெய்வமாகவே எண்ணி நெடுஞ்சான்கிடையாக என் முன்னே வீழ்ந்து வணங்கினான். அவனை பார்த்த மாத்திரத்தில் என் உள்ளம் சிலிர்த்தது, உணர்வு கிளர்ந்தது. பொங்கி பிரவாகம் எடுத்த தாய் உணர்ச்சியில் என் இரு கைகளும் அவனை தொட்டு தூக்கியிட முன்னே நீண்டன. மெதுவாய் அவனை அழைத்தேன். முன்னந்தலையை கோதி விட்டு அன்பு மேலிட கேட்டேன், உன் பெயர் என்ன? சுப்பிரமணிய சிவா என்றான். என் நினைவுகள் பின்னோக்கிச் சென்றன. என் முன் அமர்ந்த அவனிடம் இப்போது நான் என் கதையை சொல்லத் தொடங்கினேன். இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும், பெற்ற தாய் பசி திருப்பாள் பிள்ளைக்கு அது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா